Hello everyone, welcome back to my channel Aisha's Gallery. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சமைக்க போகிறது இல்லை, இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. எல்லா நாளுமே சமைச்சிட்டு அப்படியே கிச்சன்லேயே இருக்கிறது வந்து போராக இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து கிச்சனுக்கு வந்து லீவ் விட்டுடலாம், எனக்கு நான் லீவ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் விட்டுட்டேன். ஆனால் நடந்தது வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸும் உங்கள் தாட்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் பார்த்துடலாம். ஸோ செல்லா ஹிஜாப்ஸ் அண்ட் அபாயாஸ் இல்லை செல்லாஸ் ஃபேஷன் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து ஒரு அபாயா வந்திருக்கு. அபாயா வந்து ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்து ஒரு பர்பிளா இல்லைனா வந்து ஒரு லாவெண்டர்னு சொல்கிறது தான் தெரில, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலரில் வந்து ஒரு ஜூம் கிளாத் அபாயா சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அபாயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்து தான். ஸோ கிளாத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் அபாயா இது. ஸோ இதில் உள்ள அந்த டிசைன்ஸ், இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கையால் வந்து அவங்க பண்ணுறது. ஸோ அதனால் அது ஹேண்ட் ஒர்க் அபாயா இது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் அபாயாஸ் ப்ளஸ் வந்து ஜூம் கிளாத் உள்ள அபாயாஸ் தான். ஜூம் கிளாத் இருந்தாலும் போடுறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஜூம் கிளாத் போட்டவங்களுக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜூம் கிளாத் வந்து அந்தளவுக்கு வந்து சுருங்கவே சுருங்காது, நம்ம அயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நிடா கிளாத் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் அது கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அயன் பண்ணி வைக்கணும், அயன் பண்ணலன்னா நல்லாவே இருக்காது. பட் ஜூம் கிளாத் பார்த்திங்கன்னா அயன் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து அபாயாஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வந்து எல்லாமே சேல் பண்ணுறாங்க, ட்ரெஸ், ஹிஜாப்ஸ், அபாயாஸ், சில்க் சாரீஸ், அப்புறம் வந்து ஹேண்ட் பேக்ஸ், ஜுவல்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ எல்லாமே ஆல் இன் ஒன், நீங்கள் ஒரே இடத்துல வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்டடாக எல்லாமே உங்களுக்கு போடுவாங்க. நிறைய புது புது வெரைட்டிஸாக நான் இவங்க குரூப்பில் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த அபாயா போட்டதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு கிளாஸி ரிச் லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பேஜை செக் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஜூம் கிளாத்தோ இல்லை என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் எங்கேயோ ஐ மீன் சமைக்க போகிறது இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு வேலை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நெய்பர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு அங்கே கிளம்புற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ கடக்கடன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து சமைக்கிற வேலை மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா வேலையும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. மார்னிங்கே வந்து 10 to 12 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 11 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 o'clockலேருந்து அஃபிஃபாவெலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அஃபிஃபா வச்சு ஒரு மேக்கப் வீடியோ போடுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து அவரோட ஹேர் ஸ்டைலையும் நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ காலையிலேயே நாங்கள் வந்து ஒரு 11 o'clock கிளம்பி போயிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 10 to 12 தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 அப்புறம் இல்லைங்கிறதுனால அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு போனோம். அண்ட் நான் இது வரைக்கும் வந்து ஒரு நான் முஸ்லீம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணது கிடையாது, ரொம்ப ரேருங்கிறத விட பண்ணதே இல்லை, எனக்கு நினப்பே இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அண்ட் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதே கிடையாது. ஸோ என்னென்ன பண்ணுவாங்கலாம் தெரியாது, ஜஸ்ட் நான் போனோம் போயிட்டு அப்புறம் வந்து எல்லாம் அந்த இது ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி 10 to 12ங்கிறதுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் காலையில் பசியாரவே இல்லை, அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பி போயிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க லஞ்சுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க போல் எங்களுக்கு, நாங்கள் அதை சரியாக கவனிக்கவே இல்லை. அவங்க 10 to 12ன்னு சொன்னதுனால பிரேக்ஃபாஸ்ட் தான் 10 to 12 கொடுப்பாங்க, யாராச்சும் லஞ்ச் போய் 10 to 12 கொடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போயாச்சு. அங்கே போனால் லஞ்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் 12:30 பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி லஞ்சும் சரி நான் வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. முக்கவசி நம்ம முஸ்லீம்ஸ் மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த வீடியோ எடுக்கணும், அவங்க என்னென்னலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இலை ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிற மாதிரி நிறைய 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 ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் வச்சாங்க, அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோரா, அப்புறம் வெங்காய சட்னி, அப்புறம் வந்து கூட்டு மாதிரி ஏதோ காய்கறி போட்டு இருந்தது, இது வந்து உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து கொண்டைக்கடலாம் போட்டு ஏதோ ஒரு இது வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து
ஒரு அந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கிச்சடி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பருப்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பொட்டேட்டோவில் வந்து ஒரு லாலிபாப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இதெல்லாம் பழக்கமே இல்லை. இந்த மாதிரி வந்து 12:30 எங்களால் சாப்பிடவும் முடியல. இன்னொன்று வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் புட்டு வச்சாங்க. ஸோ புட்டு, அப்புறம் வந்து வத்தல், மோர் மிளகாய், எல்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட தான் முடியல. ரொம்ப ஏர்லியராக சாப்பிடவே முடியல எங்களால். நாங்களாம் பார்த்தீங்கன்னா 2:30 சாப்பிட்ற ஆள், 12:30 சுத்தமாக சாப்பிட முடியல. அப்புறம் அது பேர் என்ன, நிறையா டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சிருச்சு. ஸோ நான் திரிஞ்ச போன பால் வந்து கீழே போடவே மாட்டேன். எனக்கு வந்து அந்த பால்கோவா மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் இந்த கொஞ்சம் தண்ணியை மட்டும் இருத்துட்டு கொஞ்சம் சீனியும் பசுனையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நல்லா அந்த கேரமெல்லாம் அந்த சீனியெலாம் கேரமலைஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நம்ம வந்து பாலை வந்து திரித்து அதுக்கப்புறம் பண்ணலாம் மாட்டேன். திரிஞ்சு பால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நான் தூக்கவே போட மாட்டேன். அது லைட்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டு டைம் ஆக பார்த்திங்கன்னா அப்படி கேரமெல்லாம் ஆகிற மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது ஏன் விடன்னு சொல்லிட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வாசலில் அஃபிஃபா வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொன்னதுனால வெளியில் நிற்கிறேன். அண்ட் மேடம் வந்து சின்ன சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு இப்போ பெரிய சைக்கிள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய சைக்கிளும் ஓட்ட தெரியுது. இனிமேல் எனக்கு வந்து பெரிய சைக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம். ஸோ ஒரு 5:00 மேலே பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஃபா இசுவும் வந்து கேக் செஞ்சு கேட்டுட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கா. நான் வந்து அந்த க்ரீம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன், பட் செய்கிறதுக்கு அழிப்பு பட்டுகிட்டே நான் விட்டுட்டேன். சரி, இன்றைக்கி வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்களே, செஞ்சு வச்சுடுவோம், பேக் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து கேக் செய்ய போகிறேன். ஸோ இந்த விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து இனிப்பு இருக்கும். நம்ம எக்ஸஸாக இனிப்பு போட வேணாம். வேணும்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி இருந்தால் வெண்ணிலா, இல்லைனா சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த விப்பிங் க்ரீமில் பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்டோட விப்பிங் க்ரீமாக வேணுங்கிறதுக்காக ஹெர்ஷீஸ் சிரப் போட்டு நான் விப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விப் பண்ணிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இசான். அவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு பாருங்க. நான் வந்து இதுதான் ஊற்றிட்டுருக்கேன், சாக்லேட் சிரப் தான் ஊற்றுறேன், அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேக் பேட்டரும் ரெடி பண்ணிவிட்டு கேக்கை வந்து கேக் டின்னில் போட்டுட்டு நான் அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கெனாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டார்க் சாக்லேட் கெனாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகலாம். என் 12:30 நாங்கள் பஸ் சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் வந்து போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெனாஷ்க்குள்ளது கேக்குக்குள்ளது எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறேன். எப்படி கேக் ஆறணும் அது டாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் வாங்கலாம். எப்படியும் நார்மலாகவே மதியம் நல்லா சாப்பிட்டாலுமே இந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்நாக்கிங் கேட்கும் கண்டிப்பாக. அது பழகி போன ஒரு இதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து 12:00 சாப்பிட்டதுனால நல்லா பசிக்குது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்க போகலாம். அதுவும் சூடாக வாங்கினா நல்லாயிருக்குமே. அந்த சூடாக இந்த சென்ஸ் வந்து எனக்கு ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் சூப்பை தேடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நான் 2 ஷாப்புக்கு போனேன். ஆனால் அந்த 2 ஷாப்லேயும் வந்து இல்லை, சண்டே இத்தனைக்கும் நான் போனது சண்டேங்கிறதுனால நாங்கள் எப்போவுமே வாங்குகிற ஷாப் க்ளோஸில் இருந்தது. ரொம்ப தேடி பிடிச்சி அந்த ஷாப்புக்கு போனேன், பட் வந்து அது இல்லை. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷாப்பில் போயிட்டு ஆட்டுக்கால் சூப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு. ஆட்டு தலை சூப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒரே சூப்பு தான், கறி மட்டும் தான் வேறு இல்லையா.
ஜான் என்ன சாப்பிட்ற? ஆ, எங்களுக்கு தெரியாது பாரு. அப்பயும் கேட்குற இங்கே நில்லு. ஓய், வாங்கிட்டு வந்தது. ஸோ இதுதான் குட்டி சம்சா. கரைக்கால உலகளுக்கு, நாகூர் இந்த சைடில் உலகளுக்கு தெரியும், மேபி மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் அது ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு, இன்னொரு பக்கம் வந்து சூப் நல்லாயிருக்கு, நல்லா சுட சுட சூப்பு குடிக்கிறது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வச்சுருந்த கேக் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸோ கேக் நல்லா பக்காவாக பேக் ஆகிருக்கு, நல்லா செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பாக இருக்குது. இப்படியே சாப்பிடலாம் போல், இதுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் தேவையே இல்லை. அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சி டீ டைம் கேக் மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட் கேக். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு மூணு லேயரை கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதுக்கு மேக்கப் பண்ண போகிறேன். இன்னும் நம்மக்கிட்ட வந்து நான் எதுவுமே இந்த பேக்கிங்காக டூல்ஸ்லாம் நான் எதுவும் வாங்கி வச்சதே கிடையாது. அந்தளவுக்கு நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டான பேக்கரும் கிடையாது. எப்போயாச்சும் பசங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தால் பண்ணுறது தான். அதனால் வந்து நான் சும்மா என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த சாக்லேட் கெனாஷ் வச்சுருந்தேன். சரி, அதை மேலே ஊற்றுவோமே, ஒரு சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும், நமக்கு நல்லா சாப்பிடும் போது தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு மேலே அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு இதே மாதிரி மூணு லேயருக்கும் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம வச்சு அந்த கெனாஷ் ஊற்றிட்டு லைட்டாக வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ் அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. அண்டு டின்னரும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, அப்புறம் வந்து சாம்பார். எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இட்லியும் சாம்பாரும். ஸோ சுட சுட இட்லி சுட்டு சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்பா நல்லா அன்னைக்கு வந்து வேலை இல்லைன்னு தான் பேர், பட் வந்து டைட்டாக போன மாதிரி ஆகிடுச்சு. ஒர்க் இல்லை, சும்மா வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இப்படியே போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.